அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையோ வாங்கவோ விற்கவோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். இந்த காணொலியில் வரவிருக்கும் டிவிடெண்ட், ஸ்ப்ரீட், போனஸ் வழங்கும் பங்குகள் பற்றிய செய்திகள். முதலாவது பங்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2479 ரூபா, புக் வேல்யூ 624 ரூபா. புக் வேல்யூட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரெண்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் பிஇ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப் லார்ஜ் கேப்பில் வர்றாங்க. இவங்க கடனை 2 கோடி கடன் வச்சுருக்காங்க, பட் ரிசர்வாக பார்த்தீங்கன்னா 20,000 கோடி வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இவங்களோட இன்ஸ்டியூட் வேல்யூ வந்து 2004. ஸோ கரண்ட் ப்ரைஸுக்கும் இன்ஸ்டியூட் வேல்யூக்கும் கிட்டத்தட்ட பக்கம் தான் இருக்காங்க, ரொம்ப தூரம் இல்லை. இவங்களோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் முழு ஆண்டு முடிவுகள் பார்க்கலாம். 2012 2022 வரைக்கும் எல்லா வருஷமும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து 2000-3000 இந்த ஏஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு, பட் இந்த கரண்ட் இயரில் மட்டும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 5,086 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 2022 மார்ச்சில். இந்த ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75.15%, ப்ரொமோட்டர் ஹோல்டிங். மியூச்சுவல் ஃபண்ட் 7.46, டிஏஎஸ் 6.02, எஃப்ஐஎஸ் 6.85, ரீட்டைல் கையில் 4.53. கிட்டத்தட்ட ரீட்டைல் கையில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ரீட்டைல் கையில் இருக்குது. மிச்சதெல்லாம் எஃப்ஐஎஸ், டிஏஎஸ், மியூச்சுவல் ஃபண்டு, ப்ரொமோட்டர், இவங்க தான் அதிகமான பங்கு வச்சுருக்காங்க. இவங்களோட கரண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டிவிடெண்டாக 20 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட்டு 21 அறிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ் டேட்டு 18 நவம்பர். நீங்கள் 18 நவம்பருக்குமே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த 20 ரூபா டிவெண்ட் கிடைக்கும். இவங்களும் ஒரு நல்ல டிவெண்ட் கொடுக்குறாங்க, பட் ஓவரால் ப்ரைஸ் வேல்யூக்கு பார்க்கும்போது டிவெண்ட் வந்து ரொம்ப பெரிய வேறு டிவெண்ட் இல்லை. ரெண்டாவது ஸ்டாக்கு இன்ஃபோஏஜி இந்தியா லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,100 ரூபா, புக் வேல்யூ 1,104 ரூபா, ஆர்ஓஇ 21%, ஆர்ஓசிஇ 24% வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பிஇ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மார்க்கெட் கேப் லார்ஜ் கேப்பில் வராங்க. இவங்க கடனாக பார்த்தீங்கன்னா 136 கோடி வச்சுருக்காங்க. ரிசர்வாக மட்டும் 10,108 கோடி வச்சுருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0 வச்சுக்கோங்களேன். டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான் இவங்களும். இவங்களோட இன்ஸ்டியூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,117 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வேல்யூட கம்மியாக தான் இருக்குது. இவங்களோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். முள்ளாண்டு முடிவுகள் இவங்களும் 2011 2022 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2015 ஒரு 14 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2020 246 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர மற்ற எல்லா வருஷமும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அதே 2017 ஒரு 43 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் லாஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற வருஷம் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கரண்ட் இயரில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அதில் இவ்வளோ பெரிய ஜம்ப் எப்படி வந்துச்சுன்னு தெரில. மேபி அதில் ப்ராஃபிட் அதர் இன்கமில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்கமில் வரல, ஆப்ரேட்டிங் மார்ஜினில் அந்த இன்கம் வரல, அதர் இன்கமில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13,810 கோடி அதர் இன்கம் வந்திருக்கு. ஸோ இவங்க இந்த 2022 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 12,882 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷத்தோட கிட்டத்தட்ட 11 கடந்த வருஷம் அவங்க வந்து 1,418 கோடி தான் பண்ணாங்க. இந்த வாட்டி அப்படியே வேறு லெவலு. பட் என்ன லைஸ் ரீசன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதர் இன்கம். ஸோ மேபி இவங்க ஏதோ ப்ராஃபிட்டியாக ஏதோ விற்று அது மூலமாக பணம் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இதை விற்றுருப்பாங்க, அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. அதனால தான் இந்த வருஷம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இந்த கம்பெனி காட்டியிருக்கு. இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க, 38% தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு கம்பெனிலாம் எல்லாம் இல்லைனா ப்ரொமோட்டர் நம்பலாம் அந்த கம்பெனி வேறு யாரும் நம்ப போகிறா. அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 10% வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல சைன் தான். டிஐஎஸ் 6.31%, எஃப்ஐஎஸ்னா இதில் அதிகமாக ஹோல்டிங் வச்சுருக்காங்க. 31.81% ப்ரொமோட்டர் எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்க. ரீட்டாக் எல்லாம் 13.20% ப்ரொமோட்டர் ரீட்டைல்களில் இருக்குது. எஃப்ஐஎஸ் அவங்க ஹோல்டிங் இதுக்கு முன்னாடி 37%ஆக இருந்திருக்கு. திரும்ப இப்போ குறைச்சிருக்காங்க. கடந்த 1 இயரில் இவங்க குறைச்சி இப்போது அதை 31 கோடியாக 31%ஆக குறைச்சிருக்காங்க. ஸோ 5%க்கு மேலே அவங்க குறைச்சிருக்காங்க. மேபி இந்த ஃபைனான்ஷியலில் சரியில்லைன்னு காரணமாக என்னன்னு தெரில. பட் மியூச்சுவல் ஃபண்டு எஃப்ஐஎஸ் நல்ல ஒரு ஹோல்டிங்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப புவராக இருக்குது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த ஸ்டாக்கில். இப்போ இந்த ஸ்டாக் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இவங்க 10 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் தான் வச்சுருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் 21 நவம்பர். ஸோ எக் டேட்டு 18 நவம்பர். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவெண்ட் கிடைக்கும், 10 ரூபா டிவெண்ட் கிடைக்கும். நான் எந்த ஒரு ஷேரையும் வாங்கியோ விற்கோ அறிவுறுத்தலை. இது ஒரு நியூஸ் தான். இந்த நியூஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் அதை பகிர்றேன். மூணாவது ஸ்டாக்கு
சன் டிவி நெட்ஒர்க் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்கு தான், நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஸ்டாக்கு, டிவி பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டாக் தெரியாமல் இருக்காது. 551 கரண்ட் ப்ரைஸு, புக் வேலி 625, கிட்டத்தட்ட டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரெண்டுமே நல்லாயிருக்கு, பிஇ கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு மிட் கேப்பில் வர்றாங்க. இவங்க கடனாக பார்த்தீங்கன்னா 80 கோடி வச்சுருக்காங்க, பட் ரிசர்வாக 8623 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் டெப்ட் ஃப்ரீன்னு சொல்லிடலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 0.01%. ஆனால் இவங்க இன்ஸ்டியூட் வேலையை பார்த்தீங்கன்னா 862 போட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட் வேலையோட கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 2.5%, கிட்டத்தட்ட 3% கிட்ட டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்கில். இவங்களால் முழு ஆண்டு முடிவை பார்க்கலாம். ப்ராஃபிட்டு 2017 2022 வரைக்கும் எல்லா வருஷமும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் லாஸே பண்ணலை இந்த 10 வருஷத்தில். அதேமாதிரி ப்ராஃபிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன் இந்த கம்பெனியில். ஓவரால் இந்த வருஷம் 10 வருஷத்தில் இந்த வருஷம் தான் நல்ல ப்ராஃபிட்டு. 1642 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க மார்ச் 2022. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 75% ஸ்ட்ராங்காக, 75% அவங்க கையிலே வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் 2.92%, டிஎஸ் 1.04%, எஃப்ஐஎஸ் 9.79%, ரீட்டெயில்காரங்க பார்த்திங்கன்னா 11% தான் ரீட்டெயில் கையில் இருக்குது. எஃப்ஐஎஸ் அவங்க ஹோல்டிங்காக 7.73%லேருந்து 9.79% கூட்டியிருக்காங்க. எஃப்ஐஓஸும் நல்ல ஹோல்டிங் வச்சுருக்காங்க இந்த ஸ்டாக்கில். இவங்க இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 3.75 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் 21 நவம்பர். ஸோ எக்ஸ் டேட் 18 நவம்பர். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3.75 டிவிடெண்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது, கிடைக்கும். 4வது ஸ்டாக்கு இன்ஜர்சோல் ரேண்ட் இந்தியா லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2292 ரூபா, புக் வேல்யூ 176 ரூபா. புக் வேலியோட பல மடங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்காங்க. பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப்பில் வர்றாங்க. இவங்க கடனாக 6 கோடியும் ரிசர்வாக மட்டும் 525 கோடி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 0.01% தான். இவங்களோட இன்ஸ்டியூட் வேல்யூ 372. இன்ஸ்டியூட் வேல்யூ கம்பேர் பண்ணாலும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த ஸ்டாக்கில். இவங்களோட முழு ஆண்டு முடிவு பார்க்கலாம். கடந்த 2011 2022 வரைக்கும் வரிசையாக ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்க, திரும்ப குறைச்சிருக்காங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டில். பட் இந்த இயர் மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 110 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 2022 மார்ச்சில். ஓவரால் 10 வருஷமாக ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லாஸும் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயந்தான். இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75.43%. இவங்களும் நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 5.85%, டிஏஎஸ் 0.12%, எஃப்ஐஎஸ் 0.57%, ரீட்டெயில் அண்ட் அதர்ஸ் 12.03%. எஃப்ஐஎஸ் அவங்க ஹோல்டிங்கை 0.14%லேருந்து 0.57% வகித்திருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்டாக் நல்லா மூமெண்டில் இருக்கிறனால வகித்திருப்பாங்க. இவங்க இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்க, 30 ரூபா டிவிடெண்ட் கொடுக்க தான் அறிவிச்சிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட்டு 21 நவம்பர். ஸோ எக்ஸ் டேட்டு 18 நவம்பர். நீங்கள் 18 நவம்பருக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிவிடெண்ட் 30 ரூபா தான், பட் ஓவரால் அவங்க ஷேர் வேலிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிவிடெண்ட்னு சொல்ல முடியாது. டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். 5வது பங்கு தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 216, புக் வாலி 31 ரூபா, புக் வாலியோட பல மடங்கு. ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரெண்டுமே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. எல்லாம் மைனஸில், ஒரு ஆர்ஓஇ மைனஸ்லேயே இருக்குது. பியூ ரொம்ப அதிகம். மார்க்கெட் கேப்பு மைக்ரோ கேப்பு அது ரொம்ப ரிஸ்க்கானது. இவங்களோட கடன் 13 கோடி, ரிசர்வு 24 கோடி. ஸோ இப்போ கடன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசர்வ் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி 0.37%. ஸோ ஓரளவுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ரீசனபிளாக இருக்குது. இன்ஸ்டியூட் வேல்யூ பார்த்தாலும் 45 ரூபா தான். ஸோ கரண்ட் வேல்யூட இவங்க நல்ல இன்ஸ்டியூட் வேல்யூடவும் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க, கொஞ்சம் ரொம்பவே வீக்காக இருக்காங்க. இவங்களோட ஆளுக்கு முழு ஆண்டு முடிவை பார்க்கலாம். இவங்க கண்ணா 2013 2022 வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா வருஷமும் ஒரு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு. பட் 2021 வரைக்கும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி 4 கோடியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021-22 இந்த 2 வருஷத்துலேயும் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஸோ சம்திங் ராங் இந்த ஸ்டாக்குன்னு தோணுது. பார்க்கலாம் அது என்ன ரீசன் தெரில, பட் ப்ராஃபிட் அப்படியே குறைஞ்சிருக்கு. ஆனால் லாஸ் பண்ணல, பட் ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு ஸ்டாப் ஆகிட்டு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பண்ணனு பார்க்கலாம். 60 ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு 68.06%, எஃப்ஐஎஸ் 1%, ரீட்டெயிலருக்காக பார்த்தீங்கன்னா 30.94%,
ஓட் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் நல்லா தான் இருக்குது. எஃப்ஐஸு ஒரு அவங்களோட ஹோல்டிங்கை இந்த ஜூன் குவார்ட்டரில் 1% ஏற்றிருக்காங்க. இவங்க இப்போ என்ன நியூஸ் அறிவிச்சிருக்காங்கன்னா, ஸ்டாக் ஸ்பீட் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூவே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. 10 ரூபாய்க்கு ஃபேஸ் வேல்யூவே 5 ரூபாயாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தோம்னா இந்த ஒரு ஷேர் 2 ஷேராக மாறிடும். பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25 நம்பருன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்டேட்டு 25 நம்பரு, அது என்ன எக்ஸ்டேட்டு ரெக்கார்ட் டேட்டும் 25 நவம்பர்னு கேட்குறீங்களா? இவங்க ட்ரேட் ப்ளஸ் 1 கேட்டகரியில் வராங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பீட்டுக்கு அப்புறம் உங்கள் ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். நீங்கள் 10 வச்சுருந்தீங்கன்னா 20 மாறும், 100 வச்சுருந்தீங்கன்னா 200 மாறப்போகுது. பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி சேமாக தான் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. 6வது ஸ்டாக்கு மஃபட்லால் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 370, புக் வலியும் 488. புக் வலியோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரெண்டுமே ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. 2வது ப்ரொஃபண்டபிள் இல்லை, பிஇ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இவங்க கடன் பார்த்திங்கன்னா 113 கோடி, ரிசர்வ் பார்த்திங்கன்னா 672 கோடி. ஸோ டெப்ட் ஈக்குவிட்டி 0.16, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீன்னு சொல்ல ஓரளவுக்கு டீசெண்டான கம்பெனி தான். ஓரளவுக்கு டெப்ட் இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா மைக்ரோ கேப்பில் வராங்க, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இன்ஸ்டியூட் வேல்யூ பார்த்திங்கன்னா 412. இன்ஸ்டியூட் வேல்யூவும் அதிகமாக தான் இருக்குது, புக் வேல்யூவும் அதிகமாக தான் இருக்குது. பட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்கில். அதேமாதிரி முழு ஆண்டு முடிய பார்க்கலாம். இயர்லி ஸ்டேட்மெண்ட்டு 2011 2022 வரைக்கும் இவங்க 2012 ஒரு 84 கோடி ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நஷ்டம் பண்ணியிருக்காங்க. திரும்ப 2018 ஒரு 42 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க. 2019 180 கோடி நஷ்டம். திரும்ப 2020 14 கோடி நஷ்டம். 2021 94 கோடி நஷ்டம். இந்த 2022 மட்டும் 29 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவரால் பார்த்திங்கன்னா நஷ்டம் ப்ராஃபிட் எல்லாமே மிக்ஸாக தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஓரளவுக்கு தான் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டிங் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு 71%, அதில் 22% ஆல்ரெடி அடகு வச்சுட்டாங்க, டச் பண்ணிட்டாங்க. 42% தான் அவங்க கையில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒன்றும் இல்லை, எஃப் டிஐஸ் மட்டும் 2.45% வச்சுருக்காங்க. மற்றபடி ரீட்டெயிலாக பார்த்திங்கன்னா 26.52% ரீட்டெயில் கையில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் போகிறதான் சொல்லலாம். 71% இருந்தாலும் அதில் பாதி 22% ஹோல்டிங்கை அவங்க அடமானம் வச்சுருக்காங்க, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த ஸ்டாக்கில். இவங்களோட நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஸ்டாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க 1:5 ரேஞ்சில். இவங்க ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 2 ரூபாயாக மாற்றுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஷேராக வச்சுருக்கும் போது இந்த ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும், 10 ஷேர் 50 ஷேராக மாறும். இதுக்கு ரெக்கார்ட் டேட்டு 25 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் டேட்டும் 25 நம்பர் தான். ஏன்னா இவங்களும் T+1 கேட்டகரியில் தான் வராங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டில் தான் இருக்கும். இந்த ஸ்டாக்கை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்கள் ஷேர் வந்து பல மடங்காக பெருகும். பட் பணம் பெருகாது, ஷேர் தான் பெருகும். ஏன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். 7வது ஸ்டாக் நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா, மகாராஷ்டிரா சீம்லாஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 796, புக் வேல்யூ 597. புக் வேல்யூடைய பல மடங்கு இருக்காங்க. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓஇ 10%, ஆர்ஓசிஇ 12% இருக்குது, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிஇ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப். இவங்க கடனை மட்டும் 637 கோடி கடன் வச்சுருக்காங்க. பட் ரிசர்வாக 3968 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்குவிட்டி 0.16%, ஓரளவுக்கு டீசென்ட் தான். இன்ஸ்டியூட் வேலையும் பார்த்தீங்கன்னா 2085 போட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட் வேலையை பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மி தான். இவங்கள முழு ஆண்டு முடிவு பார்க்கலாம். எல்லா வருஷம் 2012 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்தோட முழு ஆண்டு முடிவுகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஒரே ஒரு வருஷம் மட்டும் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த வருஷம்னா 2016 24 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதோட அதிகமாக தான் இருக்குது. 2012 இவங்க 308 கோடி பண்ணியிருக்காங்க. 2013 152 கோடி கிட்டத்தட்ட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. கடைசி இந்த மார்ச் 2022 மட்டும் 404 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி தான். பட் 2026 மட்டும் ஏதோ ரீசனுக்காக லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 67.25% ப்ரொமோட்டர் ஹோல்டிங், இது ஒரு நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். மியூச்சுவல் ஃபண்டு 3.08%, டிஎஸ் 0.92% வச்சுருக்காங்க. ரீட்டெயில் கையில் 28.75% ரீட்டெயில் லாஸ் ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் அவங்க ஹோல்டிங்கை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. பட் இங்கே இதில் காட்டலை. இவங்க இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா 1:1 போனஸ் அமைச்சிருக்காங்க. அன்றைக்கி அவங்க போனஸுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஸ்டாக் ஸ்பீட்டில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க எந்த ஒரு கேபிட்டலையும் இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இருக்க கேபிட்டலை தான் டிவைட் பண்ணுவாங்க. பட் போனஸுங்கிறது அவங்க எக்ஸ்ட்ராவாக கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ போனஸ் கொடுக்குற கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனின்னு சொல்லலாம்.
அதுக்குன்னு எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனிங்கிற அர்த்தம் கிடையாது. இவங்க 1:1 ரேஞ்சில் போனஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸ் டேட் ரெக்கார்ட் டேட்டாக 24 நவம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் டேட்டு 23 நவம்பர். நீங்கள் 23 நவம்பருக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1:1 ரேஞ்சில் போனஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க, டோட்டல் 2 ஷேராக மாறும். 8th ஸ்டாக் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். இவங்க கரண்ட் மார்க்கெட் சைஸ் 297. இவங்களோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 74, புக் வேல்யூட பல மடங்கு. ஆர்ஓஇ ஆர்ஓசி ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஇ கொஞ்சம் பரவாயில்ல. மார்க்கெட் கேப் லார்ஜ் கேப்பு. இவங்க கடன் பார்த்திங்கன்னா 2907 கோடி கடன் வச்சுருக்காங்க. பட் 30434 கோடி ரிசர்வாக வச்சுருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்குட்டி 0.09%. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ. இவங்களோட இன்ஸ்டியூட் வேல்யூ பார்த்திங்கன்னா 490. அதாவது இன்ஸ்டியூட் வேல்யூவோட இவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அது ஒன்றும் நல்ல விஷயம். ப்ளஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இவங்க டிவிடெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 7.7% டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. இவங்க முக்கியமாக டிவிடெண்ட்க்கு தான் இவங்களை பார்க்குறது. இவங்க டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். லாஸ்ட்டு 2021 18 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2020 37.80 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2018 26 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2017 29.50 ரூபா டிவிடெண்ட். 2016 25.90 ரூபா டிவிடெண்ட். ஸோ எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கூட ஆல்ரெடி 20 ரூபா டிவிடெண்ட் ஜூலையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த நியூஸு. ஸோ அது என்ன நியூஸ்னு பார்த்துடலாம். இவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங், அதாவது இயக்குநர்கள் கூட்டம் வந்து வருகிற 16ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த 16ஆம் தேதி மீட்டிங்கில் தான் அவங்க டிவிடெண்டை பற்றி ரெண்டாவது செகண்டரி மீட்டிங் பற்றி அறிவிக்க போகிறாங்க. அது எவ்வளோங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக இல்லை, அது மீட்டிங்கில் தான் தெரியும். பட் அவங்க ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 23 நவம்பர். ரெக்கார்ட் டேட்டு இல்லை 24 நவம்பரு. நீங்கள் 23 நவம்பரு எக்ஸ் டேட்டு 23 நவம்பருக்கு மீட்டிங் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் டிவிடெண்ட் எவ்வளோங்கிறது மீட்டிங்கில் தான் தெரியும். 16ஆம் தேதி தான் அந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரொம்ப பெருசாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 21 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா 4 ரூபாயா 5 ரூபாயா 3 ரூபாயா 2 ரூபாயா இந்த மாதிரி தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் எதிர்பாராமலும் அதிகமாகவும் கொடுக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் மீட்டிங்க்கு அப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.